हलो एवरी वन वेलकम टू मेलबर्न सुसी किचन इनकी नम्बर तिरुवादिरे कली एप्ली पन्नान पाकला अदरक्कु तेवयान पोरुल्कल पच्चरिसि ओरु कप पासी परुप्पु काल कप मुंद्री परुप्पु पत्तु पदिनैंदु एलक्काय पोडि वेल्लम नेय् मुदल्ल ओरु कडाय वैत्तु पासी पच्चरिसिय பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப குயிக்கா இது செஞ்சிடலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இதே போல பாசி பருப்பையும் நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசி பருப்பு வறுத்தாச்சு. ஒரு குட்டி பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஊற்றி 150 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். அதை ஜஸ்ட்டு நம்ம வந்து கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளப்பாக தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன், வடிகட்டிக்கிறேன். இது கூட 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 1 கப் பச்சரிசிக்கு 2.5 கப் தண்ணி வேணும். கொதி வந்த பிறகு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி பாசிப்பருப்பு இதை அப்படியே போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டிப்படாமல் கிளறிக்குங்க. இப்போ தண்ணி பத்தலை எனக்கு, அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த பச்சரிசியும் பாசி பருப்பும் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். நம்ம வந்து இனிமேல் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நெய்யில் வறுத்து அதை ஆட் பண்ண வேண்டியது தான். சில பேர் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவாங்க, வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு, இனிமேல் இறக்க வேண்டியது தான். அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுங்க, அல்வா போல் இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சு சாமி கும்பிட வேண்டியதுதான். அருமையான திருவாதிரை களி குயிக்காக செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.